வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆரிஸ்ரோபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா மீண்டும் லாக்டவுன். என்னம்மா மறுபடியும் லாக்டவுனா? எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பயப்பட வேணாம். ஆல்மோஸ்ட் இந்தியா வந்து ஓரளவுக்கு சேஃபான கண்டிஷன் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேக்சினேஷன் நிறைய பேர் போட்டது தான். மற்ற கண்ட்ரி பார்க்கும்பொழுது என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, பர்டிகுலர்லி ரஷ்யா, 1001 டெத் ரேஷியோ ஒரு நாளைக்கு ஆகிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸும் யூகேவும் வேரியண்ட் வார் மாநிலமும் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போ சைனாவில் எதுவும் கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்தியாவில் எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது? ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு விடை தான் இந்த காணொலி. மீண்டும் சொல்கிறேன், இந்த காணொலி உங்களை பயமுறுத்துறதுக்காக கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் என் இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் வேக்சினேஷனோட முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் சொல்லக்கூடியதாக இது அமையும். ஏன்னா வேக்சினேஷன் போடாதவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது இந்த காணொலியில் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் ரீசண்டாக இப்போ தான் 100 கோடி வேக்சின் போட்டோம் அப்படின்னு கொண்டாடினாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் சேஃபாக இருக்கணும்னா வேக்சினேஷன், மாஸ்க், என்னென்னலாம் கடைபிடிக்கணுமோ அதை கடைப்பிடிக்கணும். மற்ற கண்ட்ரியில் என்ன பண்ணாங்க, எதை பண்ணால் விடாமல் விட்டுட்டாங்க அப்படின்றது தான் இந்த பார்த்த உடனே யாரெல்லாம் வந்து அந்த தப்பு செய்கிறீங்களோ அதுலேருந்து திருத்திக்கோங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்க்கும் போது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் கொரோனா வைரஸ் பேட்டில் வந்து வேறு லெவலில் தாக்கிட்டு இருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் 1011 டெத் தான் ஒரு நாளைக்கே. ஸோ இதன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே புட்டின் என்ன அறிவிச்சாருன்னா மாஸ்கோ 1 வாரத்துக்கு லாக்டவுன். அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்களாம். எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸு அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு, இது எல்லாமே வந்து டேக்அவேஸ் தான், யாரும் உட்காந்துலாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மியூசியமு, அதுக்கடுத்தது மால்ஸ் அண்ட் தென் அதர் திங்ஸ் லைக் மியூசியம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது வேக்சினேஷன் போட்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பெர்மிஷன் உண்டு அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களாம். இது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் 3 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா 1/3 தான் வந்து மக்கள் வேக்சினேஷனையும் போட்டிருந்தாங்களாம். இது ரொம்ப பரிதாபத்துக்குரியதுங்க. ரஷ்யா போன்ற நாட்டிலேயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா அப்படின்றது தான் எல்லாருக்குமே அண்ணாந்து பார்க்க வைக்குது. ஸோ என்ன தான் பிரச்சனை ரஷ்யாவில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மக்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு அரசல் புரசலான ஒரு செய்தி வருது. ஆனால் என்ன அதில் என்ன பிரச்சனை அப்படின்றதா நண்பர்களே, புட்டின் வந்து இப்போ ஒரு வித்தியாசமான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா வேக்சினேஷன் போடுறதுக்கு ரெடியாகவே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா 36% தான் போட்டிருக்காங்களா அங்கே இருக்கிறவங்களில். ஆல்மோஸ்ட் நம்ம கண்ட்ரி கூட பரவாயில்ல போல இருக்குது. ஆனால் ரஷ்யாவில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய படித்தவங்க, ஆனால் இருந்தாலும் வந்து அவங்க வேக்சினேஷன் போடுறதில்ல. ஸோ இருந்தாலும் என்ன இதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது புட்டின் நேரடியாகவே சொல்லிட்டாராம், 30th October வரைக்குமே எல்லாருக்குமே வந்து ஃபுல் லாக்டவுன், எல்லாரும் வீட்லேருந்தே செயல்படுங்க. இருந்தாலும் மக்களுடைய எண்ணம் இப்போ எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே பொருளாதாரத்தில் பயங்கரமான அடி வாங்கியிருக்கிறோம், இப்போ அரசாங்கம் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆல்மோஸ்ட் இந்த லாக்டவுனில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண கூட ஆரம்பிச்சிட்டாங்களாம். வேக்சினேஷன் போட முடியாது, என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ 36% வேக்சினேஷன் போட்டுறது காரணத்தினால தான், நிறைய பேர் போடாமல் இருந்தது காரணத்தினால தான் ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கே இப்போ வந்து ரைஸ் ஆகிருக்குது 1011 டெத். தேர்ந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இந்த காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் வந்து இதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கல. என்னமோ ஸ்புட்னிக் வேக்சின் அப்படின்னு சொன்னாங்க, பட் ஆனால் அவங்க நாட்டு மக்களே வந்து அதை சீரியஸாகவும் எடுத்துக்கல. மாஸ்க் போடுறது கிடையாது, கவர்மெண்ட் மேலே அவங்களுக்கு நம்பிக்கைன்றதே சுத்தமாக கிடையாது. இதுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன பண்ணாங்க ரஷ்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூரிசம் என்கரேஜ் பண்ணுறேன்னு எல்லாரையும் உள்ளார விட்டானுங்க. வரவும் போகிறவங்களாம் எதை கேரி பண்ணிட்டு வந்தான், எதை தூக்கிட்டு போனான், எடுத்துகிட்டு போனான்னு தெரியாத மாதிரி அவங்கவுங்க வைரஸை கேரி பண்ணிட்டு யார் வந்தாங்க போனாங்கன்ற மாதிரி தெரியாமல் போயிடுச்சு. ஸோ டூரிசம், ஃப்ளைட்ஸ் இதெல்லாம் வந்து லிபரலைஸ் பண்ணி விட்டதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்குது இப்போ ரஷ்யா. அடுத்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் யூகேயில் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் வந்து AY4.2 டெல்டான்றதே வந்து அங்கே இருக்கக்கூடிய மியூட்டேஷன்ஸ் ஆகி ஸ்பைக் மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு A222V அண்ட் Y145H இந்த வேரியண்ட்டில் வந்து அவங்கள தாக்கிக்கிட்டு இருக்குது. இது வந்து யூகேயோட ஹெல்த் செக்யூரிட்டி ஏஜென்சியே வந்து ஊர்ஜனம் படுத்தியிருக்காங்க.
இதனால் வந்து என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்துட்டு போகிற மாதிரி சார்ஸ் கோவிட் டூ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவில் இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட 201 பேரை வந்து பலி வாங்கிடுச்சு. 201 பேர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் வைஸில் 16-39, 17 டெத்து, 40-59 வந்து 88% டெத்து. இவங்க எல்லாருக்குமே வந்து பிரச்சனை எங்கே வந்ததுன்னா வேக்சினேஷன் போடாத காரணத்தினால தான். பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இந்த வேரியண்ட்டோட லெட்டர்ஸ் இதுங்களோட பேரை பார்க்கும் போது ஏதோ டூ வீலரோட நம்பர் பிளேட் மாதிரியே இருக்குது. ஆனால் இருந்தாலும் இதன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய அசாதாரணமான நம்பிக்கையும் அசால்ட்டான போக்கும் தான் சொல்லணும். ஏன்னா வேக்சினேஷன் போடுறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலை. வேக்சினேஷன் போடுறதுல முக்கால்வாசியான மேலை நாடுகள் எல்லாருமே மக்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு வியாபாரத்தின் சூர்த்தி அப்படின்ற மாதிரி ஒரு யுக்தியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி மக்களுடைய ஒரு அபிப்பிராயம். எது எப்படியோ பலியாகிறது யார் அப்படின்றத மக்கள் இன்னும் புரிஞ்சுக்கல, இல்லை அரசாங்கம்தான் கரெக்டான முறையில் அவங்கள்ட்ட போய் சேர்க்கலையா என்னன்றது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் நல்லா தானே இருந்துச்சு, நாங்கள் மாஸ்கே போடாமல் சுற்றிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லும் போது, ரீசண்டாக இஸ்ரேல் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன டிக்ளேர் பண்ணார் அப்படின்னா, ஒரு 11 பையன் மால்டோவாலேருந்து வந்து ஏர்போர்ட்டில் இறங்கினவனுக்கு பார்த்தா பாசிட்டிவ் அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்குது. ஸோ இவன் வந்து AY4.2 வேரியண்ட்டை கேரி பண்ணிட்டு வந்திருக்காப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் இஸ்ரேலும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியில் இருக்குது. அவங்க இதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு வித்தியாசமான சுச்சுவேஷன். ஏன்னா இப்போ தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இஸ்ரேல். ஆனால் ரீசெண்டாக இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள வந்த இந்த பயம் மூலமாக எத்தனை பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க கேரி ஆகிருக்குது அப்படின்றது ஒரு மிக. அடுத்து பார்த்தீங்கன்னா சைனா, ஏன் சைனா எந்த பிரச்சனையும் வரலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 2019 சைனாவில் இருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு எல்லாம் நினைக்கிறீங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜீரோ டாலரன்ஸ், அதாவது ஸ்ட்ரிக்டாக ஒரு கைட்லைன்ஸ், இப்படித்தான் இருக்கணும், வேக்சினேஷன் போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து தட்டாலடியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால அவங்க ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப குறிக்கோளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. என்னன்னா, வருமுன் காப்போம்லாம் இல்லை, வராமையே அடிச்சே துரத்துவோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. வருமுன் காப்போம் திட்டம்லாம் நமக்கு தேவையில்லப்பா, நம்ம வந்து வராமல் இருக்கிறது என்ன செய்யணும் அப்படின்றது முன்னாடியே நம்ம இருக்க பண்ணணும். அதனால தான் ஒரு மீட்டிங்கில் கூட அவங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறப்ப, நாங்கள் செகண்ட் வேவ்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எந்த அளவுக்கு அவங்க ப்ரிகாஷன் எடுத்திருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ சைனா தான் பரப்பி விட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, அவங்க மக்களை பாதுகாத்துக்கிறதுல மக்களுக்கு இப்படித்தான் இருக்கிறோம் சட்டத்திட்டங்களை ரொம்ப கடினமாக்கி அதன் மூலமாக மக்களை காப்பாற்றுவதில் சைனா மற்ற நாடுகளை விட வேறு லெவலில் செயல்படுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் ஸ்ட்ரிக்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த நேஷனல் கைட்லைன்ஸ் ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்றதான் ஸ்ட்ரிக்டாக சொல்லக்கூடியதாக இருக்குது சைனாவை பொறுத்தவரை. நம்ம கண்ட்ரி என்னங்க ஆச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்மளுடைய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம பெருமையாக சொல்லக்கூடியது என்னென்னா, சிங்கிள் டோசேஜ், இது ஜூன் மாதத்தோட கணக்கு. சிங்கிள் டோசேஜ் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் சென்னை தான் அதிகம், ரெண்டு டோசேஜும் போட்டதும் வந்து சென்னை தான் அதிகம். அது மட்டும் இல்லாமல் 100 வேக்சின் போட்டிருக்காங்க, சேஃபாக இருக்கிறதுல. இருந்தாலும் இப்போ என்ன பண்ணணும் மக்கள் அப்படின்னா, மாஸ்க்கு போட்டுட்டு போங்க, தீபாவளி செலிப்ரேஷன் வருது, அங்கே பர்ச்சேஸுக்கு போவீங்க, ஏகப்பட்ட பேரை சந்திப்பீங்க. ஸோ இந்த சமயத்தில் ஃபாரின்லேருந்து யாராவது வந்தாங்களோ, இல்லை நீங்கள் ஃபாரின் போகிறதா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்க இந்த சமயத்தில் அவங்க தான் வந்து ஃப்ளைட்ஸ் வந்து லேண்டிங் ஆகிறது ரெண்டுமே சரி, அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ ஃப்ளைட்ஸை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் கண்ட்ரோலில் இருக்குது. டூரிசம்லாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே மூடி வச்சாங்கன்னா இந்த வேரியண்ட்லேருந்து நம்ம நாடு தப்பிக்கும். ஆனால் நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, 100 வேக்சினேஷனை தாண்டினது. எஸ், இந்த ஒரு விஷயத்தில் மாநில எஸ் மாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 100 தாண்டுச்சு வேக்சினேஷனில் அப்படின்னு பெருமைப்படக்கூடிய ஒன்று தான். இருந்தாலும் நாம் இந்த சமயத்தில் இருக்கக்கூடியது என்னென்னா,
அரசாங்கத்துக்கு நாம் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அரசாங்கமும் மக்களுக்கு அவர்களுடைய தேவையை அறிந்து பொருளாதாரத்தில் மிக பின்தங்கி இருப்பவர்களுக்கு அவர்களால் முடிந்த உதவியை அரசாங்கம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை மிக பெரிய பேட்டில் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த பேட்டில் வின் பண்ணணும் அப்படின்னா கொரோனா வேக்சினேஷனில் வந்து எந்த ஒரு இதை வந்து நம்ம வின் பண்ணக்கூடிய இது வந்து ரெண்டு பேருமே வந்து ஒத்துழைத்தால் மட்டுமே தான் முடியும். அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி இருவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே தான் இதிலிருந்து மக்களை பாதுகாக்க முடியும், நாட்டினை ஒரு முன்னேற்ற பாதையில் செலுத்தலாம். நண்பர்களே, தீபாவளி கொண்டாட்டம் வருது, இந்த சமயத்தில் சினிமாவுக்கு போகிறோம், மாலுக்கு பர்ச்சேஸுக்கு போகிறோம் இப்படின்லாம் போங்க, போகாமல் இருக்க வேண்டாம், போக முடியாமலும் இருக்க முடியாது. தீபாவளி கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் போட்டுட்டு போகிறது, வேக்சின் போடாமல் இருக்கிறவங்கள்ட்ட வேக்சினோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லுங்கள் பாருங்கள். மேலை நாடுகள் குறிப்பாக சொல்லணுன்னா ரஷ்யா அமெரிக்கா போன்ற நாடுகள்லேயே வேக்சினை தவிர்த்த காரணத்தினால டெத் ரேட்டு இப்போ அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரியில் ஒரு பக்கம் வந்து 100 கோடியை தாண்டினது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் வருவது எப்படி நம்மளை தாக்கும் அப்படின்னு தெரியாது. அதுக்கு முன்னாடியே நம்ம ஆயத்தமாக இருக்கிறது நல்லது. சீனாவை பாருங்கள், எந்த அளவுக்கு அவங்க வருமுன் காப்போம் அப்படின்றத விட அது வராமல் நமக்களுக்கு இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆயத்தமாக இருக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ ரெடியாக இருக்காங்கன்னு. ஸோ ஆல்மோஸ்ட் தீபாவளி செலிப்ரேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் நம்முடைய கடமையை செய்வோம், மற்றவர்களுக்கும் வேக்சினேஷனுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லுவோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கெட் வேக்சினேட்டட். ஸோ ஆல்மோஸ்ட் செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்து மக்களுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கும் ஒரு தைரியத்தையும் கொடுக்குற அளவுக்கு அவங்களும் முன் வந்து வேக்சினேஷன் போட்டதன் காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய மிகப்பெரிய அளவில் நம்மளால் இந்த வேக்சினேஷன் நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா மேலை நாடுகள் கூட இந்த அளவுக்கு வரவே முடியல. பட் இருந்தாலும் அரசாங்கம் அவர்கள் கடமையை செய்யட்டும், மக்கள் அதற்கு ஒத்துழைக்கட்டும், இதன் மூலமே நாம் இந்த கொடிய நோயை வெல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொளி பயமுறுத்துறதுக்காக இல்லை, அதனால தான் ஜாலியாகவே நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு இன்னொரு ஒரு விஷயம், அப்படியே நீங்கள் ஜாலியாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வேக்சின் போட்டவராக இருக்கணும். அப்படி மற்றவங்க யாராவது வேக்சின் போடாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேக்சினேஷனோட இம்பார்ட்டன்ஸை சொல்லுங்கள். ஏன்னா வேக்சின் போடாமல் இருந்த மேலை நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு செத்து மடையிறாங்க மடிகிறத வந்து நமக்கு ரேஷியோஸ் ஈஸியாக உங்களுக்கு தெரிகிற மாதிரியே எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ரஷ்யாவில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1011 கேஸ் ஆல்மோஸ்ட் டெத் ரேஷியோ சொல்கிறேன். ஸோ மற்ற கண்ட்ரீஸ்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வராத அளவுக்கு டெத் ரேஷியோ அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரியில் இன்னும் எந்த ஒரு இதுவும் வெளிப்படையாக தெரியலை, ஆனால் தாக்கம் அதிகமாக இருக்கும் முன் நாம் அதற்கு தயாராக இருப்போம். ஆம் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆல்மோஸ்ட். இதில் மெயினாக திரும்பவும் சொல்கிறேன், உங்களை பயமுறுத்துறதுக்காக கிடையாது, ஜஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆல்சோ டு டேக் சம் ப்ரிகாஷன்ஸ். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கிவ் யுவர் லைக்ஸ் அண்ட் அட் த சேம் டைம் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் ஆன் த பெல் ஐகான். தேங்க்யூ, பை பை.